வணக்கம் வெல்கம் டு இயற்கை விவசாயி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஐந்து அடுக்கு விவசாய முறை ஃபைவ் லேயர் மல்டி கிராப் சிஸ்டம் அதாவது நம்ம இயற்கை விவசாயி மற்றும் விஞ்ஞானியான சுபாஷ் பாலைக்கரையனுடைய ஒரு மெத்தடு படி ஜீரோ பட்ஜெட்ல ஐந்து அடுக்கு விவசாய முறை எப்படி பண்ணலாம் அப்படின்ற பத்தின ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐந்து அடுக்கு மாடல்ல நம்ம ஒரு தென்னந்தோப்புக்கான ஒரு ஐந்து அடுக்கு மாடல் பத்தி இன்னைக்கு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு இந்த ஐந்து அடுக்கு மாடல் ஐந்து அடுக்கு ஃபைவ் லேயர் மல்டி கிராப் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் எதுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் தேவைப்படுற சூரிய ஒளியினுடைய வெப்பம் வேறுபட்டு இருக்கும். ஒரு மரத்துக்கு அதிகமான வெப்பமும் இன்னொரு மரத்துக்கு கம்மியான வெப்பமும் தேவைப்படும். சோ அந்த வகையில ஒவ்வொரு மரத்தையும் ஐந்து அடுக்கா பிரிச்சு இடையில 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 வச்சு சூரிய ஒளியினுடைய வெப்பத்தை அதுக்கு தேவைப்படுற அளவுல நம்ம வந்து கரெக்டா கொடுக்கறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்துக்கோங்க, ரெண்டு தென்னை மரம் 36 அடி கேப்ல ரெண்டு தென்னை மரம் வைக்கிறோம். ரெண்டு தென்னை மரத்துக்கு இடையில 36 அடி, நல்லா பாருங்க, 36 அடி கேப்ல ரெண்டு தென்னை மரம் வச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு இடையில சென்டர்ல பழமரம் ஏதாவது வைக்கலாம். ஏன்னா இது வந்து இருக்கிறதுல ஹைட்டான மரம், இதுக்கு வந்து தேவைப்படக்கூடிய சூரிய ஒளியினுடைய வெப்பம் அதிகம். ஓகேங்களா, சோ இத முதல்ல ஃபர்ஸ்ட் வச்சிடணும். இதுக்கு இடையில செகண்ட் லேயரா இருக்கக்கூடிய பழமரங்கள், அதுக்கப்புறம் பாக்கு, இது மாதிரியான மரத்தெல்லாம் நம்ம செகண்ட் லேயர்ல வைக்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் லேயருக்கு உண்டானதை பாத்துடலாம். இப்ப செகண்ட் லேயர்ல 36 அடி கேப்போட சென்டர்ல ஒரு மரம், இந்த மரம் பழமரமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா குட்டை தென்னை மரம் கூட நம்ம வைக்கலாம். இப்ப பழமரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொய்யா வைக்கலாம், மாமரம் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா குட்டை தென்னை மரம் வைக்கலாம். குட்டை தென்னை மரம், இளநி மரம் சொல்லுவாங்கல்ல, அது வைக்கலாம். செவ்வலனி, இதெல்லாமே கொஞ்சம் குட்டையா இருக்கும், அந்த தென்னை மரத்தை சென்டர்ல வச்சுக்கலாம். இது வந்து செகண்ட் லேயர், இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். இந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கான சூரிய ஒளியினுடைய வெப்பத்தினுடைய அளவு எவ்வளவுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 7000 ஃபுட் கேண்டில். 7000 ஃபுட் கேண்டில் அளவு இதுக்கு வந்து வெப்பம் தேவைப்படுது. அதனாலதான் அதை முதல் லேயர்ல வச்சிருக்கிறோம். ரெண்டாவது லேயர் பாத்துக்கிட்டீங்கன்னா பழமரமான கொய்யா, மாமரம், தென்னை, இது மாதிரியான போன்ற எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். இந்த மரத்துக்கு தேவைப்படக்கூடிய வெப்பத்தினுடைய அளவு பாத்துக்கிட்டீங்கன்னா 5400 ஃபுட் கேண்டில். ஓகேங்களா, சோ இதெல்லாம் வந்து ரெண்டாவது அடுக்குல வருது. இது வந்து முதல் அடுக்குல ரெண்டு 36 அடிக்கு கேப்ல சென்டர்ல இந்த மரம். இப்ப பாருங்க, 36 அடியோட சென்டருக்கும் ஒரு மரத்தினுடைய இன்னொரு இடத்துக்கும் சென்டர்ல நம்ம இன்னொரு மரம், அதே இரண்டாவது லேயர்ல இன்னொரு மரம் வைக்க போறோம். அந்த இன்னொரு மரம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து பாக்கு வைக்கலாம், பாக்கு மரம் வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாக்க சுத்தி மிளகு கொடியை ஏற விடலாம், பாக்க சுத்தி கருமிளகு கொடியை ஏற விடலாம். சோ நமக்கு பாக்கும் கிடைச்சிச்சு, மிளகும் கிடைச்சிருச்சு. சோ இந்த ரெண்டாவது அடுக்குல இந்த மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் இந்த பழமரத்துக்கும் இடையில பாக்கு மரம் வைக்கலாம். சோ இந்த பாக்கு மரம் 36 அடியில சென்டருக்கு, அதுல பாதியில சென்டர்ல வைக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கம் வைக்கலாம், இதே மாதிரி இந்த சைடு பாக்கு மரம் வைக்கலாம், இல்ல சூரிய ஒளி கம்மியா தேவைப்படுற எந்த மரத்தை வேணா வைக்கலாம். இதையும் சுத்தி மிளகு ஏற விடலாம், இதையும் சுத்தி மிளகு, இதையும் மிளகு ஏற விடலாம். தென்னை மரத்துல ஃபுல்லா மிளகு கொடி ஏற விடலாம், இங்கேயும் மிளகு கொடி ஏற விடலாம். ஓகேங்களா, இது இரண்டாவது அடுக்கு, இது முதல் அடுக்கு. முதல் அடுக்குக்கு தேவைப்படக்கூடிய சூரிய ஒளியினுடைய வெப்பம் 7000 ஃபுட் கேண்டில். ரெண்டாவதுக்கு தேவைப்படுறது 5400. சோ அதுக்கு இங்க அடிக்கக்கூடிய சூரிய ஒளியினுடைய வெப்பம் இது வழியா பட்டு அதுக்கடுத்து இங்க கிடைக்கும் போது குறைஞ்சுதான் கிடைக்கும். சோ நமக்கு வந்து கரெக்டான அளவுல ரெண்டாவது அடுக்குக்கு உண்டான வெப்பம் கிடைச்சிருது. அடுத்து மூணாவது அடுக்கு. மூணாவது அடுக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இது இரண்டுக்கும் இது எல்லாத்துக்கும் இடையில சின்ன சின்ன மரங்களா வைக்கலாம். மரம் என்னென்ன மரம் வைக்கலாம் பாத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒன்னு, இங்க ஒன்னு,
இங்க ஒன்னு இங்க ஒன்னு சரிங்களா இங்க எல்லாம் என்ன வைக்கலாம் பாத்தீங்கனா வாழைமரம் வைக்கலாம் அப்படி இல்லனா காஃபி வைக்கலாம் அப்படியும் இல்லனா வெனிலா போடலாம் இது மாதிரியான எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம தென் தமிழகத்துக்கு உண்டான ஒரு கால சூழ்நிலைக்கு வெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற செடிகளை தான் செடி மரங்களை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் சோ இங்க எல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணலாம் இதனுடைய வெப்பத்தினுடைய அளவு பாத்துக்கோங்க இதனுடைய வெப்பத்தினுடைய ஃபுட் கேண்டில் அளவு 3200 ஃபுட் கேண்டில் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் லேயருக்கும் இரண்டாவது லேயரையும் தாண்டி இது வந்து மூணாவது லேயருக்கு தேவைப்படக்கூடிய வெப்பம் 3200 ஓகேவா சோ இங்க கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியினுடைய வெப்பம் இதல பட்டு இரண்டாவது இந்த மரத்து செகண்ட் லேயருக்கு வர்றப்ப கம்மியா கிடைக்கும் சோ இங்க இருந்து மூணாவது லேயருக்கு வர்றப்ப இன்னும் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் சோ அதுக்கு ஏத்த அளவு 3200 கரெக்ட்டா மேட்ச் ஆயிடும் சோ அடுத்து நானாவது அடுக்கு நானாவது அடுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா செடி இது எல்லாத்துக்கும் இடையில இடையில செடி வைக்கலாம் இது எல்லாத்துக்கும் இடையில இடையில செடி வைக்கலாம் என்ன செடி வைக்கலாம்னா மிளகாய் செடி வைக்கலாம் மிளகாய் செடி பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் இடையில 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 மிளகாய் செடி வைக்கலாம் ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் இடையில மிளகாய் செடி போட்டுறலாம் சோ இது வந்து நானாவது லேயர் இங்க ஃபர்ஸ்ட் லேயர்ல 7000 ஃபுட் கேண்டில் தேவைப்படுச்சு அதுக்கு அடுத்து 5400 அடிக்கு 5400 ஃபுட் கேண்டில் தேவைப்படுச்சு மூணாவது லேயருக்கு உண்டான ஃபுட் கேண்டிலினுடைய அளவு 3200 சோ இது எல்லாம் போக அதுக்கும் கீழ தேவைப்படக்கூடிய வெப்பம் தான் இங்க வர வைக்க போறோம் நம்ம இந்த சோ இது எல்லாத்துக்கும் போக கீழ மிக குறைந்த அளவு வெப்பம் தேவைப்படக்கூடிய செடிகளை மட்டும் தான் நம்ம இங்க வைக்க போறோம் அதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க மிளகாய் செடி வைக்கலாம் மிளகாய் செடியினுடைய வெப்ப அளவு எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க இதனுடைய வெப்ப அளவு 2700 இது நானாவது லேயர் இதெல்லாம் போக அதிக வெப்பம் தாங்காத பயிர்கள் இஞ்சி மஞ்சள் இதெல்லாம்மே ஐந்தாவது அடுக்கு அஞ்சாவது அடுக்குல நம்ம கீழ வச்சிரலாம் ஓகேங்களா இந்த இடத்து இது எல்லாத்துக்கும் இடையில கீழ சின்ன சின்னதா வைக்கிறதுனால இங்க எல்லாம் வந்து இஞ்சி போடலாம் மஞ்சள் இஞ்சி இது மாதிரியான எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இத வந்து ஒரு பிளான்ல எப்படி வைக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வரையப்படும் நம்ம பார்க்கலாம் ஓகே போன டயகிராம்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா ஒவ்வொரு மரத்துக்கும் லேயர் லேயரா சூரியனுடைய வெப்பம் எப்படி வந்து கரெக்ட்டா கிடைக்குது அப்படினு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து அந்த ஒவ்வொரு மரத்தையும் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி வைக்கலாம் அப்படிங்கற ஒரு சின்ன வரையப்படம் தான் இது இந்த மரத்தை இந்த வரையப்படத்தை பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த 36 அடிக்கு 36 அடி இடம் எடுத்து 36 அடிக்கு 36 அடி இடம் எடுத்து அந்த நான் சொன்னே இல்லையா அந்த தென்னமரம் அந்த தென்னமரத்தை அந்த நாலு சைடு வைக்கணும் ஃபர்ஸ்ட் அந்த நாலு சைடும் அந்த உயரமான தென்னமரத்தை வச்சிரணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து இரண்டாவது அடுக்குல பாத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன பழமரம் அதாவது பழமரம் குட்டை தென்னைமரம் அது மாதிரியான மரத்தை எல்லாம் சென்டர்ல அதாவது நாலு சதுரத்துக்கும் நாலு சதுரத்துல உள்ள நாலு தென்னைமரத்துக்கும் சென்டர்ல அந்த மரத்தை வைக்கணும் இங்க வந்து கொய்யா அப்புறம் மாமரம் ஒட்டு ரக மாமரம் அதுதான் ரொம்ப சின்னதா இருக்கும் சோ அந்த மரத்தை கூட வச்சுக்கலாம் இங்க சோ இந்த இடத்துல நம்ம வந்து மாமரம் வச்சுக்கலாம் கொய்யா மரம் வச்சுக்கலாம் இல்ல இளநீர் தென்னை அது கூட வச்சுக்கலாம் சோ நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வச்சது போக எல்லாத்தோனுடைய சென்டர்லயும் பாத்துக்கோங்க இங்க இந்த இடத்துக்கு சென்டர்ல எல்லாம் இந்த ஸ்டார் போட்டிருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்டார் எல்லாமே பாக்கு மரம் பாக்கு பிளஸ் பிளாக் பேப்பர் பாக்கு மரத்தை சுத்தி கருமிளகை ஏத்தி விட்டுருவோம் சோ அந்த பாக்கு மரம் தான் இந்த ஸ்டார்ஸ் பாக்கு மரம் எல்லாம் இரண்டாவது லேயர்ல வரும் இரண்டாவது லேயர்ல நம்ம வந்து பாக்கு மரத்தை வைக்க போறோம் பாக்கு மரம் பிளஸ் இந்த பழமரம் எல்லாமே இரண்டாவது லேயர்ல வரும் சரிங்களா பாருங்க ஒரே நேர்கோட்டுல இருக்கு எல்லாமே இந்த சைடும் பாருங்க நேர்கோட்டுல தான் இருக்குது ஒவ்வொன்னு ஒன்னு விட்டு ஒன்னு ஒன்னு விட்டு ஒன்னுன்னு ஸ்டார்ஸ் இருக்குது இந்த ஸ்டார் எல்லாமே பாக்கு மரம் சரிங்களா அதுக்கடுத்து மீதி இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க இந்த ட்ரையாங்கிள் எல்லாமே மூணாவது லேயர்ல வரும் மூணாவது லேயர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன வைக்கலாம் மூணாவது லேயர்ல நம்ம என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதிக சூரிய ஒளி வெப்பம் தேவைப்படாத சில பயிர்கள் அதாவது நமக்கு வாழை மரம் வாழை மரத்தை கூட வச்சுக்கலாம் இந்த டிக்கு போட்டிருக்கீங்க இல்லையா இது எல்லாமே வாழை மரம்
இந்த ட்ரையாங்கிள் போட்றீங்க இல்லையா இந்த ட்ரையாங்கிள் எல்லாம் என்ன பாத்துட்டீங்கன்னா கோக்கோ வெனிலா காபி நீங்க கேட்கலாம் நம்ம ஊருக்கு வெனிலா காபி எல்லாம் வைக்கறாங்க அப்படினு பட் இந்த மெத்தட்ல வைக்கிறப்ப சூரிய ஒளியினுடைய வெப்பம் தேவைப்படாத காரணத்தால இந்த பயிர்கள் எல்லாமே நல்லா வளரும் இது வந்து நம்ம ஐயா சுபாஷ் பாலேகர் ஐயாவினுடைய ஒரு மாடல் மெத்தட் தான் இது சரி அதுக்கு அப்புறம் பாப்போம் இங்க பாருங்க இதுக்கு அப்புறம் இந்த レッド கலர் டாட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா இங்க என்ன நம்ம முருங்கை மரம் வச்சிரோம் பாருங்க எல்லாத்துக்கும் கேப்ஸ் இருக்கு அந்த கேப் எல்லாதையும் நம்ம வீணாக்காம ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வந்து நாலு தென்னை மரம் வச்சிட்டு தென்னந்தோப்பையே முடிச்சாச்சு சொல்லிடுவோம் தென்னை மரத்துக்கு அப்புறம் அங்க உள்ள வேற எதுவும் தென்னந்தோப்புல எதுவுமே வைக்க மாட்டோம் ஊடு பயிரா இது எல்லாத்தையும் பண்றப்ப நமக்கு ஒரு கணிசமான லாபம் எல்லாத்துலயும் இருந்து கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த இந்த டாட்ஸ் எல்லாமே முருங்கை மரத்தை வச்சுக்கலாம் இந்த டிக் போடுறீங்க பாத்தீங்களா இந்த டிக்ஸ் எல்லாமே வாழை மரம் இந்த சிம்பலுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா தந்துடுறேன் சோ இப்போ வந்து அதுக்கப்புறம் பாருங்க இந்த கிரீன் கலர்ல போட்டிருக்கேன் இல்லையா இது எல்லாமே வரப்பு சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இந்த சதுரத்துக்கு நாலு வரப்பு எடுத்துருக்கோம் பாருங்க ஒரு ஒரு தென்னை மரத்துக்கும் இன்னொரு தென்னை மரத்துக்கும் இடையில நாலு வரப்பு எடுத்தாச்சு அந்த நாலு வரப்பும் ஒவ்வொரு இதுல வாழை மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் நடுவுல ஒன்னு எடுத்திருக்கோம் சோ இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இங்க வந்து இது வந்து ஒரு 2.5 அடி சரிங்களா இது ஓவராலா 36 அடியில பாதி இங்க இருந்து இது வரைக்கும் 18 அடி இது வந்து 18 அடியா சோ 18ல பாதி இது இது வந்து 9 அடி 9ல பாதி 4.5 சோ இந்த மாதிரி கரெக்டா சரி விகிதத்துல பிரிச்சு அதுல முதல் லேயர்ல ஃபர்ஸ்ட் டாப்ல பாத்தீங்க இந்த முதல் லேயர்ல நம்ம வந்து ஒரு வரப்பு எடுக்கிறோம் வரப்பு எடுத்து அந்த வரப்பை சுத்தி வரப்போட ஓரத்துல ஃபுல்லா காராமணி நல்லா பாருங்க இந்த வரப்பு ஓரத்துல ஃபுல்லா காராமணி போட்டுறலாம் அதே மாதிரி எல்லா வரப்புக்கும் சாரி வரப்பு இல்ல வாய்க்கால் எல்லா வாய்க்காலுக்கும் எல்லா வாய்க்காலோடைய பார்டர் கார்னர்லயும் நம்ம காராமணிய விதைச்சிடலாம் சரிங்களா மீதி இருக்கிற இந்த ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பெரிய மரம் சின்ன மரம் எல்லாத்துக்கும் இடையில ஒவ்வொரு பெரிய மரம் சின்ன மரம் எல்லாத்துக்கும் இடையில இருக்கிற இந்த இடத்துல இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இங்க 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 எல்லா இடத்துலயும் மிளகாய் சொன்ன இல்லையா மிளகாய் அந்த மிளகாயை இங்க போட்டுடலாம் ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து மிளகாய பயிரிட்டுலாம் சோ இந்த மெத்தட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஒரு 36 அடிக்கு 36 அடி இடத்துலயே நம்ம வந்து அதிகமான பயிரை வச்சு நிறைய விளைச்சல் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு சில்லி இருக்கீங்க ஒவ்வொரு மிளகாய் செடி இருக்கு இல்லையா இந்த மிளகாய்க்கும் இடையில இங்க இந்த ஒவ்வொரு மிளகாய்க்கும் இடையில நம்ம மஞ்சள் மற்றும் இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டுலாம் சரிங்களா இது எல்லாமே ஒரு 36 அடிக்கு 36 அடி இடத்துக்குள்ள இவ்வளவுத்தையும் நம்ம பண்ண முடியுது சரிங்களா சோ இதனால நம்மளால ஒரு ஒரு நல்ல கரிசமான லாபத்தை எடுக்க முடியும் ஒரு இதுவே நம்ம ஒரு ஏக்கர்ல பண்ணா என்ன எவ்வளவு லாபம் வரும் நீங்களே யோசிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இயற்கை விவசாய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ